ஹாய் நண்பா, அரசு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை இந்த மாதிரி ஒரு 8 துறைகள் வாரியாக தற்பொழுது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்தவங்க டிகிரி படித்தவங்க சொல்லிட்டு நிறைய ஜாப் இருக்குது. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்குதோ, அதாவது தமிழக அரசு வேலைகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தில் வரக்கூடிய பெரிய பெரிய துறைகள் வழியாக வரக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. தற்பொழுது இந்த எஸ்எஸ்சியிலேருந்து ஜேஇ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், எஸ்எஸ்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் வந்து ஏப்ரல் மாதம் 18 வரைக்கும் டேட் இருக்குது. அண்ட் இந்த வேலைகளுக்கு இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிராக் பண்ணால் போதும், இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் டென்டேட்டிவாக உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே இருக்கும். அண்ட் தென் பேப்பர் 2 எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஜேஇ வகை வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வருது. ஸோ நான் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் பே வந்து 35,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விமன் கேண்டிடேட், அதாவது பெண்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மற்றபடி ஆண்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வேகன்சி வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கான வேகன்சியை திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி இன்னும் நிறைய வேகன்சி ஆட் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக 8 டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைகள் வந்திருக்கு. அதில் நான் சொன்ன பொதுப்பணித்துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது. வாட்டர் கமிஷனில் வேலைவாய்ப்பு இருக்குது, நீர்வளத்துறையில் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வேலைவாய்ப்பு இருக்குது. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் தென் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ், எம்இஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 900க்கும் அதிகமான வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், இதில் ஒரு 438 வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சியில் ஒரு 40% ஆஃப் வேகன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பிஆர்ஓவில் வரக்கூடிய வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120, அண்ட் தென் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் 121 வேகன்சி, 217 வேகன்சி, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இதில் தான் கொஞ்சம் அதிகமான வேகன்சி இருக்குது. மொத்த வேகன்சிலே 438, 120, 121, 217 இந்த நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஹைலைட் பண்ண இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேகன்சி நிறைய இருக்குது. இதில் இந்த மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ்க்கான வேகன்சி வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. இதுலேயும் கண்டிப்பாக ஒரு 200 வேகன்சி 400 வேகன்சி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த வேகன்சி தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது வேகன்சி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இந்த ஜாபுக்கான டீட்டெயில்டு குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, டிகிரியை பொறுத்தளவு பிஇபிடெக் படித்தவங்க, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிஆர்ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஜேஇ போஸ்ட்டு தான், ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிவில் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇபிடெக்கில் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜேஇசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச வயது 30, நிறைய ஜாபுக்குமே அதிகபட்ச வயது 30, ஒரு சில ஜாபுக்கு அதிகபட்ச வயது 32. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா கூட நீங்கள் ஜேஇக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்க இந்த ஜேஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பிஇபிடெக் சிவில் படித்தவங்க ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வேணும், சரிங்களா? இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. ஸோ பிஇபிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் படித்தா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸோ நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜால் சக்தி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு
சிவில் அப்படிங்கிற கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், அண்ட் தென் அதே மாதிரி சிவில் அப்படின்னா சினா சிவில், எம்னா மெக்கானிக்கல், இனா எலக்ட்ரிக்கல், லைக் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சிவில் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிடெக் மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் எம்இஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் பிபிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஃப்ரெஷருக்கு வேலைகள் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ படித்தவங்க சிவிலில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா பிபிடெக் இல்லைனா டிப்ளமோவில் சிவில் மெக்கானிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பதவிகளுக்கு டிப்ளமோ ஆட்டோமேட் படித்தவங்களும் எலிஜிபிள், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வேறு லெவலான டிபார்ட்மெண்ட்டு. இங்கெல்லாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அலவன்ஸு, பேசிக் பே, அண்ட் தென் உங்கள் ஜாபுடைய நேச்சர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அதிகபட்ச வயது 30, ஒரு சில ஜாபுக்கு 32 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை ஃபாலோ பண்ணி எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே மத்திய அரசாங்கத்தின் வயது தளர்வு விதியின்படி கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ssc.gov.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டைமில் அப்ளை பண்ணாதீங்க, இந்த சர்வர் ரொம்ப டைட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப பிஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபோட எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாமே இவங்க சொல்லியிருக்கூடிய இந்த டைமென்ஷனில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய் மட்டும்தான். அண்ட் இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கான சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. புதுச்சேரி இருக்குது, அண்ட் தென் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் கெசிடட் ஆஃபீஸரில் வரக்கூடிய குரூப் பி போஸ்ட் தான். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 பேப்பர் எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிராக் பண்ணால் போதும். இதில் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் சிலபஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 200 மார்க் கேட்குறாங்க, 2 மணி நேரங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன். அண்ட் தென் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான். அதாவது நீங்கள் டிப்ளமோ ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லைனா பிபிடெக் அப்ளை பண்ணுறீங்கன்னா எந்த டிசிப்ளினுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதற்கான டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 2 எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 ஹவர்ஸ் தான் டைமு. இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், ஆப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 1 ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 உங்களுக்கு மார்க் வந்து நெகட்டிவில் டிடெக்ட் ஆகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், page number 17 இருந்து உங்களுக்கு சிலபஸ் தெளிவாக இருக்குது. இந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அகாடமிக், உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டாக வந்து கோச்சிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த அகாடமிக்கில் இப்போவே ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு நல்ல அரசு வேலை வாய்ப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைகள் வந்திருக்கு. கண்டிப்பாக விருப்பம் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.